தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய தூண் அப்படின்னா அது நம்ம அஜித் சார் தான். இவருடைய ஏகே 62 படம் எழுத்தப்படி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில, அதுக்கப்புறம் இந்த படத்தை மகத்தின மேனி இயக்க உள்ளார் அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே 62 படத்தை பற்றி சின்ன ஒரு அப்டேட்டை கூட சோசியல் மீடியாக்கள் வெளியிடல. காரணம், இந்த படம் வந்து ஒரு சரியான முடிவுக்கும் வரல. ரீசெண்டாக கூட நம்ம அஜித் சார் அவருடைய மனைவியுடன் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சென்னையும் திரும்பினார். அப்போது அங்கு வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்களை சோசியல் மீடியாக்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போட்டாங்க. சோ தம்பதிகளாக இவங்க ரெண்டு பேருமே செமையா என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு பலருமே சோசியல் மீடியாக்கல்ல கண்ணு வச்சாங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது அஜித் சாருடைய தந்தையான பி சுப்பிரமணியம் இன்னைக்கு காலமாக இருக்காரா. உடல் நலக்குறைவால அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அஜித் சாருடைய தந்தை மரணமடைந்த செய்தி அறிந்த ரசிகர்கள் சோகத்துல மூழ்கியிருக்காங்க. சமூக வலைதளங்கள் வாயிலாக அஜித் சாருக்கு ஆறுதல்களும் கூறிட்டு இருக்காங்க. மேலும் இவருடைய இறுதி சடங்கு எப்போது நடக்க போது அப்படின்ற அறிவிப்புமே வெளியாகல. இவர் இன்று காலை மரணமடைந்த செய்தி மட்டும் வெளியாக இருக்கு. மேலும் அஜித் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் சரி, தொலைபேசி வாயிலாகவும் சரி, பல சினிமா பிரபலங்களுமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏகே 62 படத்துடைய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.